விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அதிகாலை முதலே கணபதி ஓமத்தில் ஆரம்பித்து பல்வேறு அபிஷேகங்கள் செய்து கோவை அருள் மிகு முந்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது விநாயகர் பிறந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலைகளில் ஒன்றான கோவையில் பிரசித்தி பெற்ற புலியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜை நடைபெற்றது இங்குள்ள விநாயகர் சிலை பத்தொன்பது அடி உயரமும் பதினொன்று அடி அகலமும் நூற்றி தொன்னூறு டன் எடையுடன் உலக அளவில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலையாக அமைந்துள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாற்பது கிலோ சந்தன காப்பும் இரண்டு டன் மலர்களாலும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது அதிகாலை முதலே விநாயகருக்கு பதினாறு வகையான வாசனையை திரவியங்கள் அபிஷேகப் பொருட்களால் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று புரிந்து விநாயகரை வழிபட்டனர் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர்